ஹாய் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஷ் கார்ட் ஸ்கில்ஸை நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்குரிய ஒரு பேசிக்ஸ் டிப்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது கூட சப்போர்ட் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா டிடி கதிர், டி என் மாஃபியன், மிக்கி மோஸ் என் கூட நிற்கிறாங்களா. ஸோ இவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மூணு பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நண்பா. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்எக்ஸ் ஈஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் போய் எல்லாருமே செக் பண்ணுங்கள். அவங்க டீம் வந்து செமையாக வந்து ப்ளே பண்ணாங்க, அவங்களோட மேட்ச் போட்டிருக்கோம், அது எல்லாத்தையுமே பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சேனலுக்கும் போய் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் அந்த சேனலுக்கும் வந்து கொடுங்க நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது வந்து பார்ட் ஒன் தான், பார்ட் டூ சீக்கிரமாக வரப்போகுது. பார்ட் ஒனில் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ பேசிக் ஒன் வந்து கேரக்டர் சூஸிங். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ்ஜி, எஸ்எம்ஜி, ஏஆர் இது மூணுத்துக்குமே சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்ஜி. ஸோ இதில் வந்து காமனாக நீங்கள் வந்து எல்லாருமே வச்சிருக்க ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அலோக். ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து மஸ்ட்டு. இப்போ வந்து கே கேரக்டர் வந்து வந்திருக்கு. ஸோ கே வெர்சஸ் அலோக் இந்த ரெண்டு கேரக்டர் எது பெஸ்ட் அப்படின்ற ஒரு வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எஸ்ஜி வந்து சொல்லியிருந்தேன்னா ஷாட்கனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கேரலின் அண்ட் கெல்லி. ஸோ இந்த ரெண்டு ஸ்கில்லை நீங்கள் மஸ்ட்டாக வந்து வைக்கணும். என்ன ரீசனுக்கு அப்படின்னா நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மூவ்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கேரலின் ஸ்கில் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ரெண்டாவது வந்து கெல்லி பார்த்தீங்கன்னா கன்னை உள்ளே வச்சுட்டு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு உங்கள் மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டுத்தையுமே வச்சு நீங்கள் அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு வெறித்தனமாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து இப்போ மூணு ஸ்லாட் சொல்லிட்டேன், நாலாவது ஸ்லாட்டுக்கு என்ன ப்ரோ வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நாலாவது ஸ்லாட்டுக்கு எப்பயுமே உங்களுக்கு உங்களுடைய ஆப்ஷனில் நான் விட்டுருவேன். உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு இப்போ நட்டி மூமெண்ட் நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ஹெச்பி வேணும்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். அப்படி இல்லை ஜோட்டா கேரக்டர் வச்சிங்கன்னா நீங்கள் கில் அடிச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 50 ஹெச்பி வந்து ஏறும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஃபோர்த்து உங்களோட ஆப்ஷனில் நீங்கள் செட் பண்ணி விளையாண்டு பாருங்கள், அது எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தான் செட் பண்ணணும். ஸோ இப்போ ஷார்ட் கனுக்கு நான் சொல்லிட்டேன் எஸ்எம்ஜி. ஸோ எஸ்எம்ஜிக்கு நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹயோட்டை தான் தேடிட்டு இருக்கேன். ஹயோட்டோ மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தபடியாக நட்டி மூமெண்ட் சொல்லுவேன். ஸோ இந்த ஹயோட்டோ அண்ட் நட்டி மூமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஹயோட்டோ வந்து எதுக்காகனா நீங்கள் லாங்லேருந்து அடிக்கிறப்போ பாடி டேமேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய வெஸ்ட் வந்து உடையும். உங்கள் டீமில் கண்டிப்பாக ஒரு ரஷர் இருப்பார், அவர் வந்து ஏறி அடிக்கிறப்போ வசதியாக இருக்கும் டேமேஜ் வந்து வெஸ்ட்டு உடஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ அதுக்காக ஹயோட்டோ கண்டிப்பாக தேவை. நட்டி மூமெண்ட் நீங்கள் இன்கேஸ் வந்து ஷார்ட் ரேஞ்சில் ஒரு ஷார்ட் கன் யூஸ் உங்கள் பக்கத்தில் வந்துட்டார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்கு ஒரு பேக்லையோ இல்லை ரைட்டு இல்லை லெஃப்ட் ஜம்ப் பண்ணிங்கன்னா அவர் ஒரு ஒரு டபுள் பேரில் வச்சு அடிக்கிறாருங்க. முதல் புல்லட் பட்டதும் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன் மூவ்மெண்ட் ஆகி ரெண்டாவது புல்லட்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் நட்டி மூமெண்ட் சொல்கிறேன். ஸோ ஃபோர்த் ஸ்லாட் ஆல்வேஸ் ஆப்ஷன் தான். உங்கள் ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோர்த் ஸ்லாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ்எம்ஜி ஓவர், எஸ்ஜி ஓவர் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அண்ட் நான் ஃபைனலாக வந்து ஏஆர் கண்ணுக்கு என்னங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ முன்னாடியே சொன்னது தான், வெஸ்ட்டு உடைக்கிறதுக்கு தான் ஹயோட்டோ நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக லாங்லேருந்து இருக்கிறப்போ நீங்கள் வந்து உடைக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் உங்கள் டீமில் இப்போ லாங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் தான் ஆடுவாங்க, மீதி ரெண்டு பேர் இல்லை மூணு பேரும் முன்னாடி ஆடுவாங்க. ஆலோக் முன்னாடி சொன்னது தான் மஸ்ட்டு, எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்கில் வந்து வச்சுக்கிட்டீங்க. மூணாவது ஸ்லாட் என்ன ப்ரோ வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறப்போ இந்த இடத்துல நீங்கள் நட்டி மூமெண்ட் போய் நட்டி மூமெண்ட் ஷார்ட் ரேஞ்ச் வரும்போது தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை தவிர்த்து நட்டி மூமெண்ட் நீங்கள் எதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம், வேறு எதுக்கு, ஷார்ட் ரேஞ்ச் தான் மெயினாக வரும். லாங் ரேஞ்சு நீங்கள் வந்துட்டீங்க அப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவையில்லாது, நீங்கள் அதை தூக்கிட்டு ஹேக்கர் வந்து போடுங்க. மோகோவோட ஸ்கில்லை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் லாங்லேருந்து அடிக்கிறீங்க, ஷார்ட் ரேஞ்சுக்கு ஒரு ரெண்டு பேர் புஷ் பண்ணி போகிறாங்கன்னா டார்கெட் வந்து மினிமேப்பில் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் போய் அடிக்கிற டீம்மேட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஹேக்கரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மோகோ ஸ்கில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் ஏஆர் கன் வச்சு அடிக்கிறவங்க. அண்ட் ஃபோர்த்து நான் முன்னாடியே சொன்னது தான் உங்களோட ஆப்ஷனில் தான், ஒரு ஜோட்டா கேரக்டர் ஆகட்டும், இல்லை வந்து ஜெய் கேரக்டர் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு நட்டி மூமெண்ட் ஆகட்டும், இல்லை என்னவோ உங்களுக்கு பிடிச்சது தான். ஓகேவா? ஸோ இந்த மூணு இந்த ஸ்கில்லாம் வந்து வச்சு ஃபஸ்ட்டு கரெக்டாக கிளாஷ் கோடுக்கு இப்படி தான் போகணும். தயவு செஞ்சு பொலோமாவை எடுத்துகிட்டே போகாதீங்க கிளாஷ் கோடுக்கு. அந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க, ஒரு ஸ்கில் ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா நண்பா? ஸோ மூணுத்துக்குமே சொல்லிட்டேன், இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மூணு ஸ்லாட் தான் யூஸ்வலாக சொல்லியிருக்கேன், ஃபோர்த் ஆப்ஷனல். ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்ஸ் டூ என்ன அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். இப்போது பேசிக் டூ வந்து பார்த்தீங்கன்னா கன் சூஸிங். ஸோ நான் வந்து ஸ்கில் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எஸ்எம்ஜிக்குரிய ஸ்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ்எம்ஜி புல்லட்ஸுக்கு தகுந்த கன்ஸை தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணணும். அதை விட்டுட்டு ஷார்ட் கன் எடுத்து விளாண்டிங்கன்னா அது மைனஸ் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டியோசஸ் டியோ வந்தனால நான் டெசர்ட் ஈகிள் எடுத்துகிட்டு என் டீம்மேட்டுக்கு ஒரு க்ளோவில் நான் ஒரு க்ளோவில் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்டி மூமெண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா லைஃப் இருக்குது, அதனால நான் அந்த ஒரு ரிஸ்க் வந்து எடுத்து கேம் ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான கன் சூஸிங் கரெக்டாக நீங்கள் பண்ணி ஆகணும். பேசிக் த்ரீ மேன் வாட்சிங். நீங்கள் ஒரு பொசிஷனில் போயிட்டீங்க அப்படின்னா
ஆப்பனண்ட் வந்து எங்கே மூவ் பண்ணுறாங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் கவனிச்சிட்ருக்கேன். ஸோ ஆப்பனண்ட் ரெண்டு பேர் ஃப்ரண்ட்டில் ஏறி வராங்க. அவங்க க்ளோவாலேயோ நீங்கள் பார்த்தாலே மேன் வாட்சிங்க்கு வசதியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஓன் டீமேட்டையும் நீங்கள் மேன் வாட்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் டீமேட்டை ஒருத்தர் டார்கெட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆப்பனண்ட்டில் இன்னொருத்தர் டார்கெட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் டீமேட் டவுன் ஆகிடாரு, பட் இருந்தாலும் நான் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரைட்டில் ஒருத்தரும் ஒருத்தர் என்கிட்ட புஷ் பண்ணுறாங்க, இப்போ நான் அடிக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்குது, நான் ஒருத்தர் டவுன் பண்ணிட்டேன், என் டீமேட்டையும் முடிச்சுட்டாங்க, நான் வந்து அவங்க டீமேட்டை முடிச்சிட்டேன், இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் எங்கே மூவ் பண்ணி வராரு அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த மூமெண்ட் பாருங்க மேனை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ரவுண்ட் பிடிக்க முடியாது நண்பா. சோ அடுத்த டிப் வந்து பார்ப்போம், பேசிக் ஃபோர் வரவிட்டு அடிக்கணும். இந்த டிப் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் கேட்டிங்கன்னா வந்து நல்லா ரஷ் பண்ணி டஃபாக வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த டீம்கிட்ட தான் யூஸ் பண்ணணும். வரவிட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு போய் ஏறி போய் க்ளோவால் போட்டுக்கிட்டு வா நான் இங்கே தான் இருக்கேன் வந்து அடி அப்படின்றது கிடையாது. அப்படி பண்ணானா உங்களை ஏறி சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் நீங்கள் மஸ்ட்டாக வந்து பண்ண வேண்டியது என்னென்னா க்ளோவால் போடக்கூடாது, மூவ்மெண்ட் அதிகமாக கொடுத்துட்டுருக்கூடாது. நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க, ஜம்ப் பண்ணி மூவ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத கவனிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. க்ளோவால்ஸ் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல கவர் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணணும் நீங்கள், ஓகேவா? அப்போ தான் வந்து பிளைண்டாக அவங்கக்கிட்ட வருவாங்க, அப்போ நீங்கள் அடிக்கணும், ஓகேவா? இதுதான் நண்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன பேசிக்கில் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், மேன் வாட்சிங். நீங்கள் வரவிட்டு அடிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, இந்த டைமில் நீங்கள் மேன் வாட்சிங் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடிக்க முடியும். இல்லைனா வந்துடுவான், வரவன் வந்துடுவான், வந்துடுவான், அதுக்கப்புறம் அடிக்க முடியாதுல்ல. ஸோ மேன் வாட்சிங் மஸ்ட். இப்போ அதே மாதிரி என் டீமேட்டையும் நான் பார்த்துட்ருக்கேன், என் டீமேட் ஒருத்தன் புஷ் பண்ணுறான், என் டீமேட் இப்போ ஏறி அடிக்கிறாரு, அது நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நாக் பண்ணிட்டாங்க, இப்போ மூணு அதாவது ரெண்டாவது மேன் வந்து எங்கே போகிறாருன்னா என் டீமேட் அடிக்க போகிறாரு. ஸோ அவனை நான் பார்த்துட்டு இப்போ அவன்கிட்ட நான் ஏறி நான் அவன் அடிக்கிறேன். ஏன்னா அவன் வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் மேன் தான், என்ன கிடையாது. ஸோ இப்போ எனக்கு டேமேஜ் இனிஷியலாக டேமேஜ் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கும் எனக்கு ஈஸி ஆகிடும். ஸோ இதுதான், இதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதை நல்லா டஃப்பாக ரஷ் பண்ணி ஏற டீம்கிட்ட யூஸ் பண்ணுங்கள், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் நண்பா. சரியா, இப்போ நம்ம அடுத்து பேசிக்கை பார்ப்போம். பேசிக் ஃபைவ், கேஎன்கே அப்படின்னா வந்து நாக் அண்ட் கில் நண்பா. ஸோ நீங்கள் ஒரு எனிமியை நாக் டவுன் பண்ணுறீங்கன்னா கில் எடுங்க. அதே மாதிரி உங்கள் டீமேட் நாக் டவுன் பண்ணுறாங்கன்னா கில் எடுத்து கொடுங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு கன் ரீலோட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அந்த டைமில் மிஸ் ஆகும். இல்லை ரெண்டாவது எனிமியை பார்த்துட்டு அவங்க கிட்ட மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நான் நிறைய மேட்ச்சில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆகுனா அவங்க வந்து எழுப்பி விட்டுட்டு அவங்க எந்திரிக்க ரெண்டு பேர் போய் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற டீம் முடிச்சு விடுவாங்க. இந்த மாதிரி ஜோக்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பண்ணாதீங்க. நாக் டவுன் பண்ணுறாங்க உங்கள் டீமேட்டில் நீங்கள் நாக் பண்ணுறீங்கன்னா கில் எடுங்க அந்த இடத்துல. அதுதான் கேஎன்கே. இந்த பார்ட் ஒன் வீடியோவில் லாஸ்ட் பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சிக்ஸ், டைமர் கிரனேட். ஸோ இந்த டைமர் கிரனேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன், வரவிட்டு அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை வந்து நீங்கள் வந்து மேன் வாட்ச் பண்ணுறீங்க, பொறுமையாக இருந்து அடிக்கிறீங்கன்னா மேன் வந்து ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்றத நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா ரேங்க் மேட்சஸில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரனேட் எடுத்துகிட்டு டைமர் ஆன் பண்ணிவிட்டு அங்கே தான் நிற்கிறான்ப்பா, சொல்கிறான்ப்பா, அவன் ஏறி வரமாட்டான்ப்பா அப்படின்றப்போ டைமர் ஆன் பண்ணிவிட்டு தூக்கி போட்டிங்க அப்படின்னா டேக்கு நாக் ஆவாங்க. ஒரு டூ செகண்ட்ஸ் இருக்கும்போது அதை பண்ணிங்க அப்படின்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் ரேங்க் மேட்ச்சில் பண்ணுங்கள். கஸ்டமை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் கிரனேட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணதுனால அந்த இதில் நாங்கள் ஃபினிஷ் பண்ணல. ஸோ இதுதான் அந்த டைமர் கிரனேட்டை நல்லா யூனிக்காக யூஸ் பண்ணலாம். மேன் வந்து ஒரு இடத்துல உட்காந்து உனக்காக வெயிட் பண்ணுறான்னா அந்த டைமில் டைமர் கிரனேட் யூஸ் பண்ணுங்க நண்பா, செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்ட் டூவில் இன்னும் வந்து அருமையான ஒரு சில விஷயங்கள், உங்கள் கிளாஷ் ஸ்குவாட் ஸ்கில்ல வந்து நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்குரிய ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் வந்து அதுக்குரிய டிப்ஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட் டூவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சிக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டேக் கேர் யுவர் செல்ஃப் நண்பா.